உங்கள் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுதா, அதுக்கு இது காரணமாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே கூலண்ட் லெவல் கம்மியாக இருக்கிறது, தெர்மோஸ்டாட் ஃபெயிலியர் ஆகிறது, ரேடியேட்டர் வாட்டர் பம்புனால இன்ஜின் ஹீட் ஆகிறது காமனாகவே தெரியும். பட் உங்கள் ஆக்சிஜன் சென்சார் சரியாக ஒர்க் ஆகலனா கூட உங்கள் வண்டி ரஃபாக ஓடும் அண்ட் ஹீட்டும் ஆகும். அதே மாதிரி கூலண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்கள் இன்ஜினுக்கு நீங்கள் ப்ரீமியமான கூலண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டினால இன்ஜின் ஹீட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே ஹை கம்ப்ரெஷன் இன்ஜின், டர்போ இன்ஜின்ஸ் எல்லாமே ஹீட்டிங் அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கம்மி பண்ணணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்ஜின் டியூனிங் சைடு தான் போயாகணும். அதே மாதிரி வெயில் அதிகமாக இருந்தாலும் உங்கள் கூலண்ட் சிஸ்டமில் லோட் அதிகமாகி அதனாலையும் உங்களுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி ஹெட் கேஸ்கெட் போனாலும் இல்லை இன்ஜினில் ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக ஓவர் ஹீட் ஆகும். நீங்கள் உங்கள் வண்டியில் ஹீட்டிங் பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி சால்வ் பண்ணிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.